வணக்கம் குக்கு சித்ரா சமையல்ல இன்னைக்கு சமையல் வீடியோங்க நான் கல்யாண வீட்டு தயிர் சேமியா பண்ணியிருக்கிறேங்கண்ணாங்க இது வந்துங்க எங்க பக்கலாங்க ரொம்ப ஃபேமஸுங்க கல்யாண தனிக்கு ரிசப்ஷன் அப்பெல்லாம் இந்த டிஷ் இல்லாத இருக்காதுங்க இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு வந்துங்க தயிர் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி சேமியாவில் பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியானதுங்க நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க நிறையாங்க வாங்க எப்படி செஞ்சிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா இதுதாங்க தயிர் சேமியாவுக்கு தேவையான பொருள் இப்படிதாங்க நான் ஒரு கப் வந்து தயிர் சேமியா எடுத்துருக்குறேங்க நான் இது ஒரு கப் தயிர் சேமியாங்க ஒரு கப் தயிர் எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த ஒரு கப்பு சேமியா எடுத்தது இல்லைங்க மூணு கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிட்டு இருக்குதுங்க இப்போ இதில் நம்ம இந்த சேமியாவை போட்டுடலாங்க அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க நான் உப்பு போட்டுட்டுங்க அதில் இப்போ தேவையான உப்பு இப்போ சேமியாவும் வெந்துருச்சுங்க ரொம்ப குழைய வேண்டாங்க முக்கால் பதத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சுக்கலாங்க சேமியாவுங்க கொஞ்சம் சுடுதண்ணியிலேருந்து வடிச்சு விட்டு கூட பச்சை தண்ணி போட்டுங்க நான் வடிச்சு வச்சுருக்கிறேங்க நான் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்படி நசுக்கி பார்த்தாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் சேமியாங்க இப்போ நான் அந்த சேமியாவை பவுலில் கொட்டிட்டுங்க நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு வந்துங்க நான் தயிர் ஊற்றிக்கிறேங்க நல்லா அடிச்சுங்க ஊற்றிருக்குறேங்க கொஞ்சமாங்க நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க இது எல்லாம் தேவைப்படாதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க நீங்கள் எப்பவும் தயிர் சேமியாவுக்கு வந்து தயிர் எடுத்தீங்கன்னா புளிக்காத தயிராக எடுக்கணுங்க நம்ம ஃப்ரெஷ் தயிர் தாங்க செய்யணும் நான் பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க நான் இதில் ஒரு டம்ளர் எடுத்துருந்தேங்க முக்கால் டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேங்க இதுக்கு நான் சின்ன வடச்சட்டி வச்சுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க இதை பாருங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேங்க தாளிக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்புலாம் பொறிஞ்சிருச்சுங்க பாருங்க இஞ்சி வந்து ஒரு பொடி பொடியாக ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய்ங்க அதையும் போட்டுக்கலாங்க காரத்துக்கு நம்ம வந்து இதுதாங்க காரம் மிளகா காரம் தாங்க இங்கே குழந்தைங்க இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க கருவேப்பிலை தழையும் போட்டுடலாங்க இப்போ இந்த தாளிச்சதும் தயிர் சேமியாவோட எடுத்து கொட்டிடலாங்க பண்ணிக்கலாங்க நான் ஏற்கனவே வந்து சேமியா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கிறேங்க இப்போ இது வந்து தயிருக்கு போட்டிருக்கிறோம் இல்லைங்க லைட்டாக போட்டால் போதுங்க நிறைய போட்டுறாதீங்க கொஞ்சம் நீங்கள் வந்து கொலகொலன்னு சேமியா வந்து இஞ்சிக்கு கெட்டி ஆயிருங்க அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொலகொலன்னு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேங்க ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேங்க கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தாங்க சாப்பிட்ற போது நல்லா கரெக்டாக வந்துடுங்க இப்போ நான் காஞ்ச திராட்சை வச்சுருக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க பாருங்கள் மாதுளம் பழங்க அதையும் போட்டுக்கிறேங்க திராட்சையும் போட்டுறேங்க இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க தயிர் சேமியாவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க வந்துங்க தயிர் சாதம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிங்க வித்தியாசமாக நல்லா டேஸ்டாக இருக்குங்க இது கல்யாண வீட்டில் இல்லாங்க டின்னர் அப்போ நைட்டு இந்த தயிர் சேமியா இல்லாத இருக்காதுங்க எங்கள் சைடு இல்லாங்க ரொம்ப ஃபேமஸுங்க நீங்களுங்க இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க